ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாரம் வ்ளாக்ஸ். இன்றைக்கி இந்த வ்ளாக்ஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோனே சொல்லலாம். நம்ம உடம்பை வந்து நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கணும், நல்லா ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன வீடியோனே சொல்லலாம். ஏன்னா நாங்கள் இங்கே வந்து இதை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நம்ம ஊரில் இருக்க மக்களும் வந்து இதை கண்டிப்பாக செய்யணும்னு என்னோடய ஆசை. ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த் இல்லையா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே இங்கே மஸ்கெட்டில் வந்து இந்த மாதிரி லைக் அ ஃபேமிலி ரன், அதாவது ஃபேமிலியாக போய் நம்ம வந்து நம்ம என்ன சொல்கிறது, நல்ல ஒரு ரன்னிங் வாக்கிங் அந்த மாதிரி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து நிறைய குரூப்ஸ் இருக்குங்க, நிறைய மஸ்கட் ரன்னர்ஸ், அப்புறம் நிறைய ரோட் ரன்னர்ஸ், நிறைய குரூப்ஸுங்க. இந்த மாதிரி கேங் கேங்காக வந்து நிறைய வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க, ஆக்டிவிட்டி நிறைய இருக்கும். ஸோ இதே மாதிரி எங்கள் கேடிஎம்ஆர் அப்படிங்கிற ஒரு குரூப்பு, அந்த குரூப்பிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எவ்ரி ஃப்ரைடே ஃபேமிலி ரன் இருக்கு. சண்டே, டியூஸ்டே அந்த மாதிரி நிறைய டேஸில் வந்து நிறைய ட்ரைனிங், வகை வகையான ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஆனால் ஃபேமிலிக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடேயில் எல்லாருமே போய் கலந்துக்கிற மாதிரியான ஒரு நாள் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து எவ்ரி ஃப்ரைடே வந்து நம்ம மோஸ்ட்லி போயிடுவோம். சில நாள் வந்து ஏதாச்சும் போக முடியாது சொல்கிறோன்னா ஸ்கிப் ஆகிடும். ஸோ அதை தான் வந்து நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஃப்ரைடே வந்து ஈவினிங் ஒரு 5:15 வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகும், அக்கார்டிங் டு வெதருங்க. இப்போ சம்மராக இருந்துச்சுன்னா ஒரு 6:30 அந்த மாதிரி, இப்போ கொஞ்சம் வின்டர் அப்படிங்கிற மாதிரினா ஒரு 4:30-5 அந்த மாதிரிக்கு. ஏன்னா ரொம்ப இருட்டையும் ஓட முடியாது இல்லையா, அதனால. ஸோ இது எங்கே வச்சு பார்த்திங்கன்னா குரமில் வந்து ரோஸ் கார்டன் அப்படின்னு ஒரு கார்டன் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஆம்பி தேட்டர் பக்கத்தில் வந்து தான் மீட்டிங் பாயிண்ட்டு. அங்கே போயிட்டு நாங்கள் போய் காரை போட்டுட்டு அங்கே உள்ள பார்க்கை வந்து ஒரு அக்கார்டிங் டு தேர் ஒரு ஒருத்தவங்களுக்கு 5, 7, 10 அந்த மாதிரி எத்தனை கிலோமீட்டர் முடியுமோ வாக்கிங் ரன்னிங் அந்த மாதிரி நம்ம என்ன வேணுமோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அங்கே வந்து வெல் ட்ரெயின் பண்ணுவாங்க நம்மளை, நம்ம போனோடனே வந்து நம்மளுக்கு வார்ம் அப், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துருவாங்க, எத்தனை கிலோமீட்டர் நீங்கள் தனியாக போகிறீங்க, அதுக்கு ஒரு லீடர், அதுக்கு ஒரு லீடர் அந்த மாதிரி சொல்லிட்டு 5 கிலோமீட்டருக்கு ஒருத்தங்க, 10 கிலோமீட்டருக்கு ஒருத்தங்க, வாக்கிங் குரூப்க்கு ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு பிரித்து நம்மளை வந்து நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணி நம்மளை வந்து பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன சொல்கிறதுனா ஹெல்த்தை வந்து நம்ம எந்த மாதிரி பார்த்துக்கணும், இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் வைக்கும்போது நம்ம ஃபேமிலியாக போவோம், நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இல்லைன்னா சில நேரம் சில வீட்டில் எப்படி இருப்பாங்கன்னா ஹஸ்பண்ட் மட்டும் போவாங்க, சில வீட்டில் லேடிஸ் மட்டும் போவாங்க, ஹஸ்பண்ட்ஸ்க்கு டைம் இருக்காது. பசங்கள்லாம் இந்த காலத்தில் எதுவுமே பண்ணுறது கிடையாது, சும்மா நம்ம உட்காந்து டிவி பார்க்குறது, ஃபோனை நோண்டுறது இந்த மாதிரி தான் போய்கிட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறதுல வந்து இந்த மாதிரி பண்ணும்போது வந்து எல்லாருமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபேமிலி ரன் வந்து அவங்க கண்டெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து போயாச்சு. இதுதான் வந்து அந்த பின்னாடி கூடிய நான் ஆம்பி தேட்டர் சொன்னேன் இல்லையா, அந்த ஆம்பி தேட்டர் வழியாக பின்னாடி வந்து நாங்கள் பார்க்குக்கு போகிற ஏரியா. அங்கே வந்து இந்த டீ கடைக்கு இந்த எங்களுக்குள்ள ஒரு குட்டி டீ காஃபி ஷாப் இருக்கும், டீ கடை மாதிரி. அதுக்கு பக்கத்தில் தான் வந்து மீட்டிங் பாயிண்ட்டு, அங்கே தான் போயிட்டு எல்லாருமே வந்து என்ன மாதிரி என்னன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாங்க. அவங்க வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க எவ்ரி வீக். ஏன்னா ஒரு ஒரு வாரமும் புது புது ஆளுங்க வந்து வருவாங்க. ஸோ நிறைய பேர் ஜாயின் ஆகும்போது எல்லாருக்கும் கிளியராக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா வீக்குமே வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. எவ்ரி வீக் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எல்லாருமே வர்றவங்க எல்லாருமே ஒரு குரூப் செல்ஃபி எடுப்பாங்க, அதுவுமே பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வார்ம்அப். வார்ம்அப் இல்லாமல் எந்த ஒரு எக்ஸசைஸ், எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே வந்து ஸ்போர்ட்ஸுமே வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 minutes வந்து எல்லாமே ஃபுல் பாடி வார்ம்அப் வந்து பண்ணுவாங்க. அதை பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம ரன்னிங்கோ வாக்கிங்கோ வாட் எவர் நம்மளுடைய பாடி கெப்பாசிட்டிக்கு தக்கன நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அங்கே வந்து வார்ம்அப் தான் போய்கிட்டுருக்கு. லைக் சிம்பிள் தாங்க, நம்ம பாடியை மூவ் பண்ணுறது, லைக் கிப் ரொட்டேட், நீல் ரொட்டேட் அடுத்து ஹேண்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன வார்ம்அப் தான் வந்து நம்மளுக்கு போகும். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அக்கார்டிங் டு அவங்க எத்தனை கிலோமீட்டர் ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு
அந்தந்த மாதிரி ஒரு குரூப் குரூப்பாக இருக்கும். ஸோ யார் யாரெல்லாம் ஓடுறவங்க ஓடலாம், நடக்கிறவங்க வந்து நடக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மோர் தென் ஒரு 1 கிலோமீட்டர் வந்து நம்ம வாக் பண்ணுறது தான் நல்லது எப்பயுமே. எடுத்தோடனே ரன் பண்ணுறதை விட வெல் ட்ரெயின்டாக இருக்கிறவங்க வந்து ரன் பண்ணுறது பிரச்சனை இல்லை. நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து கம்பல்சரியாக ஃபஸ்ட்டு நடக்கிறது தான் வந்து ரொம்ப நல்லது. ஸோ நடந்துட்டு அடுத்து அப்படியே வந்து ஸ்லோ ஜாக் வந்து நம்ம பண்ணிகிட்டே போக வேண்டிதான். பாப்பா அவங்களுமே வந்து என் கூட எப்போயுமே வருவாங்க. ஸோ அவங்களுமே வந்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா 5 to 6 கிலோமீட்டர் வந்து நடந்தாங்க. அனுஷ்கா வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனால் எங்கள் டைமே கிடைக்கிறது கிடையாது பசங்களுக்கு ஸ்கூலு, அதுக்கப்புறம் டியூஷனு அப்படின்ட்டு. மோஸ்ட்லி நாங்கள் பசங்களுக்காக தான் வந்து இந்த மாதிரி ரன்னிங் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அவங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நான் அப்புறம் பக்கத்தில் இன்னும் நிறைய லேடிஸ்லாம் வருவாங்க, அவங்க எல்லாருமே மெல்ல நடந்து நடந்து அப்படியே நாங்கள் போய்கிட்டே இருந்தோம். என்ன சொல்லியிருந்தேன்ல, முதல்ல ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்து நியர்லி நம்ம வந்து ஹை ஸ்பீடில் வாக் பண்ண ஆரம்பித்தா தான் நம்மளுக்கு வந்து அடுத்து கொஞ்சம் ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டக்குன்னு ஓடும்போது வந்து நம்மளுக்கு கார்ப்ஸ் மசில்ஸ்லாம் வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்லோலியாக வந்து நாங்கள் அப்படியே நடந்துகிட்டே அப்படியே போய்கிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா நான் இது வந்து ஒரு பார்க் ஏரியா தான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நிறைய ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால பார்க்குக்கு நிறைய ஃபேமிலிஸுமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே வந்து அந்த பார்க் ஏரியா ரொம்ப அழகாகவும் இருக்கும். இன்னொரு நாள் நம்ம இப்போ பார்க்குக்குனே தனியாக வருவோம், ஏன்னா இப்போ நம்மளுக்கு வின்டர் சீசன் தான் இல்லையா. ஸோ பார்க்குக்குனே வந்துட்டு இங்கே பார்க்கெலாம் எப்படி இருக்குது என்னென்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கிளியராக ஒரு வீடியோவில் நான் காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே பார்க்கலாமே வந்து. என்ன தான் வின்டராக இருந்தாலும் சரியான ஸ்வெட்டிங் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம நடக்கிறதுக்கு நம்மளுக்கு கலோரிஸ் எல்லாம் பேன் ஆகும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து சரியான இது வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பசங்கள்லாம் ஓடி ஓடி விளையாண்டுட்டே அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. அங்கே நேரமும் வந்து வந்து பார்த்திங்கன்னா இருட்டு ஆக ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட அந்த 2 ரவுண்ட் அடிக்கிறதுக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு ஒரு 40 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அப்படியே இருட்டில் மேலே நடக்க ஓட அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு அன்றைக்கி ஃபுல்லாமே. நாங்கள் ஊர்லேருந்து வந்துட்டு வந்து போகவே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு. இப்போ நவம்பரில் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு, ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் வேறு இருந்துச்சு. அதில் பாப்பா அவங்க அப்படியே ஏறி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னால் பார்த்து கேர்ஃபுல்லாக இருடா, மேலே ஏறாதுன்னு சொன்னாலும் எங்கே கேட்பாங்க, அவங்க வாட்டில் ஏறதை செய்வாங்க. ஸோ ஏறி வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம நேராக இன்னும் ஒரு 1/2 hour தாங்க, 1/2 hourக்குள்ளே தான் பக்கத்துலேயே நம்ம இது 2nd round வந்து வந்துட்டோம். ஸோ அப்படியே வந்து நம்ம முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான். அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரு வார்ம்அப் இருக்குது, வார்ம்அப் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து இங்கே கிளம்புவோம். நம்மளுடைய டெஸ்டினேஷன் பாயிண்ட் வந்து வந்துருச்சு. ஸோ இங்கே தான் போய் எல்லோரும் வரணும். எல்லோரும் நம்ம யாரெல்லாம் ஜாயின் பண்ணமோ அவங்க எல்லோரும் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இது வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 to 2.5 hours வந்து எங்களுக்கு அங்கே ஃபுல் டைம் ஈவினிங் ஃபுல்லுமே வந்து எங்களுக்கு ஈஸியாக ஸ்பெண்ட் ஆகிடும். ஃப்ரைடே ஆனாலேயும் 4:30 to 5 o'clock நம்ம போனோன்னா 7 o'clock நம்ம அங்கே தான் இருப்போம். ஸோ எல்லோரும் ஒன்று போல் அரேஞ்ச் ஆகி வர்றது, திருப்பி வந்து எல்லாருமே ஒன்று போல் சேர்ந்து வார்ம்அப் பண்ணுறது, அடுத்து எல்லாருக்குமே பை பை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு கிளம்புறதுக்கு. ஸோ மோர் தென் ஒரு 2 hours வந்து நல்ல வெல் ஸ்பெண்ட் டேவாக இருக்கும் அன்றைக்கி எங்களுக்கு அங்கே ஃப்ரைடேயில். ஸோ யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தேன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட்டில், நான் உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில் கிளியராக நான் சொல்கிறேன். ஸோ நீங்களுமே வந்து வரலாம் எவ்ரி வீக் வந்து. ஸோ யார் வேணால் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான், எந்த பைசா எதுவுமே கிடையாது, ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். இந்த மாதிரி குரூப்பாக பண்ணும்போது வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவுமே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனுஷ்கா செம்ம டயர்டாயிட்டா. ஸோ அதை வந்து வீடியோவில் காமிச்சிட்டு இருந்தா. அங்கே புல்லில் இந்த மாதிரி படுத்து நம்ம மவுண்டன் கிளைம்பர் இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த பாடியை ஸ்ட்ரென்த்னிங் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ், கோர் எக்ஸசைஸ் எல்லாமே வந்து அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களுமே எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு வந்து உடம்பு ஃபிட்டாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபிட் மீன்ஸ் நான் என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னா ஒரு ஹெல்த்தியாக நம்மளால் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த இதை தான் நான் சொல்கிறேன். எல்லாருக்குமே 6-pack வைக்க முடியாது இல்லையா. ஸோ கொஞ்சம் ஃபிட்டாக ஹெல்த்தியாக இருப்போம் நம்ம. இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு பகிர்ந்துக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.